கவனி, படத்தில் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் தொடுகோடுகள், ஓவை மையமாக உடைய வட்டத்தின் தொடுகோடுகள் சிபி மற்றும் சிக்யூ ஆகும். ஏஆர்பி ஆனது எனது ஏஆர்பி ஆனது வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஆர் வழியாக, வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஆர் வழியாக செல்லும் மற்றொரு தொடுகோடு ஆகும். அப்ப ஏபின்றது ஒரு தொடுகோடு, இந்த ஆர் என்ற புள்ளி வழியா செல்லுது. அதனாலதான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது சிபி ஈக்குவல் டு 11. எதுடா கண்ணா சிபி, இங்க ஏறு இங்க, இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கலாம், ரைட்டா? இந்த சிபி சிபி எவ்வளவு? 11, ரைட்டா? சிபி எவ்வளவுடாக்கன்னா 11, 11 சரியா? என்னது 11 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாங்க, பிசி ஈக்குவல் டு 7. இந்த பிசி, பிசி எவ்வளவா? 7. பிசி எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். இப்ப நல்லா கவனிடாக்கண்ணா, இங்க வட்டத்திற்கு வெளியே உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து, இங்க வெளியில உள்ள புள்ளி என்ன? சி, ரைட்டா? வட்டத்திற்கு வெளியே உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு வரையப்படும் இரண்டு தொடுகோடுகளின் நீளங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். நீளங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்ப இங்க என்னென்ன தொடுகோடு? சிபி சிக்யூ. சின்றது வெளியே உள்ள ஒரு புள்ளி, அதுல இருந்து வரையப்படும் இரு தொடுகோடுகள் என்ன? சிபி சிக்யூ. அப்ப சிபி 11 சென்டிமீட்டர்னா சிக்யூ எத்தனை சென்டிமீட்டர் தான்? 11 சென்டிமீட்டர் தான். அப்படின்னா என்ன உனக்கு இங்க இது ஃபுல்லாவே 11 சென்டிமீட்டர், ரைட்டுங்களா? இது எத்தனை சென்டிமீட்டர்? 11 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு இந்த 11 சென்டிமீட்டர்ல இது எவ்வளவு? 7. இது எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். இந்த பச்சை எத்தனை சென்டிமீட்டர்? பச்சை கலர் கோடு 11 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்ப இந்த 11ல இருந்து 7 போயிடுச்சுன்னா எது கிடைக்கும் நமக்கு? இந்த பிக்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப பிக்யூ ஈக்குவல் டு எதுல இருந்து எதை கழிக்கணும்? நம்ம 11ல இருந்து 7 கழிக்கணும். ஏன் 11ன்றது என்னது? சிக்யூ. 7ன்றது எங்க கொடுத்திருக்கிறாங்க அவங்க? பிசி ஈக்குவல் டு 7. சிக்யூல இருந்து எதை கழிக்கணும்? பிசிய கழிக்கணும். பிசி ஈக்குவல் டு 7. சிக்யூல இருந்து பிசிய கழிச்சிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 11ல இருந்து 7 போச்சுன்னா 4. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கறது. உனக்கு மெஷர்மெண்ட் தெரியாதனால நீ 11ல இருந்து 7 கழிச்சா மீதி இருக்கிறது என்னது? பிக்யூ தான். புரியுதுங்களா? பிக்யூ எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். இப்ப இது 4 சென்டிமீட்டர்னா, ரைட்டா? இது வந்து 4 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த பிஆர் எத்தனை சென்டிமீட்டர் தான்? 4 சென்டிமீட்டர் தான். ஏன்? இதே கருத்து தான். இந்த வெளியே உள்ள புள்ளி இப்ப இங்க என்னது? பி. பி என்ற புள்ளியிலிருந்து வரையப்பட்ட இரண்டு தொடுகோடுகள் எது? பிக்யூவும் பிஆரும். இது ரெண்டு என்னது? சமம். பிக்யூ எவ்வளவு? 4. அப்ப பிஆர் எவ்வளவு? 4. அப்ப எதுடாக்க ஆன்சர்? 4. புரியுது அடிக்குன்னு? இவ்வளோ விளக்கம் வேணுமா மிஸ்? மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருதுன்னா ஒண்ணும் கிடையாது. இங்க கொடுத்த உடனே இங்க 11, இங்க 7 கொடுத்துட்டாங்களா? அப்ப இதுவும் இதுவும் ஒரே லென்த்ன்னு தெரியுமா? அப்ப 11ல 7 போச்சுன்னா 4, இந்த 4 இந்த 4 சமம். ஏன்னா இது ரெண்டு என்னது? வட்டத்தின் வெளியே உள்ள புள்ளியிலிருந்து வரையப்படும் இரு தொடுகோடுகள். இவ்வளவுதான், அதே 2 செகண்ட் தான். 11 இது 7. இங்க 11 போதே கை இங்கேயும் 11 வந்துடணும். அப்ப 11ல 7 போச்சுன்னா 4, இங்க 4னா இங்கேயும் 4. இவ்வளவுதான். இவ்வளோ பிக்யூ பிஆர்சி இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது பல
பார்த்தோம் நீ இந்த படத்துல மட்டும் ஒரு குறி குறி அவ்வளவுதான் பதினொன்னு ஏழு பதினொன்னு ஏழு போச்சுன்னா நாலு இந்த நாலு இந்த நாளும் ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் புரியுதாடா கண்ணா